இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மோடி அமித்ஷாவோட சொந்த மண்ணான குஜராத்ல பாஜக சர்வ வல்லமையோட இந்த லோக்சபா தேர்தலையும் களமிறங்கியிருக்கு. 2014-2019 லோக்சபா தேர்தலில் ஒரு தொகுதியை கூட விட்டு வைக்கல, 26 தொகுதிகளையும் பாஜக தான் ஜெயிச்சது. பாஜகவோட குஜராத் கோட்டையை தகர்க்க இந்த முறை காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி வச்சு குஜராத்ல களமிறங்கியிருக்காங்க. காங்கிரஸ் 24 தொகுதிகளையும் ஆம் ஆத்மி 2 தொகுதியிலையும் போட்டி போடுது. பரூச் பாவ்நகர் தொகுதிகளில் ஆம் ஆத்மி களமிறங்கியிருக்கு. 2 தொகுதிகளையும் மூளை முடுக்கெல்லாம் அந்த கட்சி பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. கெஜ்ரிவால் இல்லாத குறைய தீக்க அவரோட மனைவி சுனிதா கெஜ்ரிவால் நேரடியா தேர்தல் களத்துல குதிச்சிருக்காங்க. குஜராத்தோட பரூச் தொகுதியில வேட்பாளர் சைதர் வசவாவை ஆதரிச்சு சுனிதா கெஜ்ரிவாலோட ரோட் ஷோ நடந்துச்சு. பிரம்மாண்ட கூட்டம் கூடி இருந்துச்சு. சில நிமிடங்கள்ல சுனிதா கெஜ்ரிவால் வந்துடுவாங்க அப்படின்னு மைக்ல சொல்லிட்டு இருந்தாங்க. சுனிதா வருவாங்கன்னு எதிர்பார்த்த தொண்டர்களுக்கு திடீர்னு அதிர்ச்சி. கூட்டத்துக்குள்ள கொத்து கொத்தா தேனி கூட்டம் புகுந்துருச்சு. தலை மூஞ்சில சரமாரியா தேனீக்கள் கொட்டு போட தொண்டர் பட தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் கட்சி கொடியை அஸ்திரமா பயன்படுத்திக்கிட்டாங்க. தலைக்கு மேல கொடியை சுத்தி தேனீக்களை விரட்டினாங்க. சிலர் கொடியை வச்சு மூஞ்ச மட்டும் மூடிக்கிட்டாங்க. திறந்த வேன்ல இருந்த ஆம் ஆத்மி நிர்வாகிங்க ஓடவும் முடியாம ஒளியவும் முடியாம ரொம்பவே சிரமப்பட்டாங்க. நல்லவேளை தேனி கூட்டம் அட்டகாசம் நடந்தப்ப சுனிதா கெஜ்ரிவால் அங்க இல்ல. கடைசியில ஆம் ஆத்மி கட்சியோட பெருங்கூட்டம் கலைஞ்சே போச்சு. தேனீக்கள் அந்த இடத்தை காலி பண்ண கொஞ்ச நேரத்துல சுனிதா கெஜ்ரிவால் வந்தாங்க. ரோட் ஷோவும் ஆரம்பிச்சுச்சு. இருந்தாலும் ரோட் ஷோல அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. எல்லாருமே தேனீக்களுக்கு பயந்துதான் ஓடிட்டாங்க அப்படின்னு குஜராத் பாஜக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மி தொண்டர்கள் தேனீக்களுக்கு பயந்து ஓடின அந்த வீடியோவை வேற லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இந்த விஷயத்த டாக் ஆஃப் டவுனாவே மாத்திட்டாங்க பாஜக காரங்க.